ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் பிளாசம் கார்னர். இன்றைக்கி சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பேக்கிங் வீடியோ. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பிளான்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிளான்ட் பாருங்கள், சான்சிவிரியா கோல்டு ஃப்ளேம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வித்து ஷூட்ஸும் இருக்குது, வித்தவுட் ஷூட்ஸும் இருக்குது. இவங்க வித்து ஷூட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஷூட்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக க்ரோ ஆகி வந்திருக்கு பாருங்கள். மொத்தம் 4 ஷூட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல திக் கான ரூட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மதர் பிளான்ட்டாக உங்களுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்டு பார்த்தீங்கன்னா, இது சான்சிவிரியாலே வேரிகேட் ஆகி வர சில்வர் ஷேடு பிளான்ட்டு. ஸோ இந்த க்ரீனுக்கும் இந்த க்ரீனுக்கும் உங்களுக்கு பார்த்தாலே வித்தியாசம் தெரியுது இல்லையா? ஸோ இது வந்து கொஞ்சம் சில்வர் ஷேடு பூசின மாதிரி இருக்கும். இதுவும் வேரிகேட்டட் பிளான்ட்டு தான். இதில் வந்துட்டு ஒரு பிளான்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு சான்சிவிரியா வேரிகேட்டடில் இந்த எல்லோ கலர் பார்டர்ஸ் வரக்கூடியது. இது நம்மகிட்ட சுத்தமாக ஸ்டாக் இல்லை. இது ஒரே ஒரு பிளான்ட் வந்துட்டு அது பேக் பண்ணும்போது உடஞ்சிருச்சுன்னு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த ஒரு பிளான்ட் தான் சின்ன ரூட்ஸோடு இருக்குது. இதை வந்து இவங்களுக்கு வந்து நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வேல்ஃபின் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், தண்டு நல்லா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேபிஸ் இருந்தது, உடச்சிருந்தேன் இந்த காம்போ ஆஃபருக்காக. ஸோ அந்த வேல்ஃபினில் வந்துட்டு ஒரு நல்ல மதர் தண்டோடு இருக்கக்கூடியதான் ஒரு ஃபின் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிப்ரான்தஸ் க்ரீனு. இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி குட்டி பேபிஸ் ரெண்டு அழகாக வளர்ந்து வந்திருக்குன்னு. நம்ம ஓன் ப்ரொபகேஷன் சொல்ல முடியாது. நான் வாங்கி வச்சு இந்த அளவுக்கு நல்லா வளர்த்து எக்ஸ்ட்ரா பேபிஸோடு கொடுக்குறேன். நான் வாங்கும்போதெல்லாம் இந்த பேபிஸை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தது, அந்த சைஸ் தான் பிளான்ட்டு. இப்போ பிளான்ட்டும் வளர்ந்து எக்ஸ்ட்ரா பேபிஸோடு இருக்குது. ரூட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த பிளான்ட்டில் ஒன்று வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ப்ரௌன் கலர் சிப்ரான்தஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இதுவும் பார்த்திங்கன்னா பாருங்கள், 1, 2, அப்புறம் வந்து இது இங்கே பாருங்கள், 3, ப்ளஸ் இது இங்கே பாருங்கள், குட்டி பேபி 4 பேபி இருக்குதுங்க. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல ரூட்டட் பிளான்ட். இதுவும் இப்போ தான் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தேன், ஈரம் கூட போல். ஸோ இந்த மாதிரி நல்ல இப்போ இந்த 4 பேபி பிளான்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மந்த்லேயே நீங்கள் வந்துட்டு பிரித்து அழகாக இன்னொரு குட்டி குட்டி பாட்டில் போட்டு அழகாக ஒரு 4 பிளான்ட்டாக இருக்கதே, இதை ஒரு 5 பிளான்ட்டாக மாற்றிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியாக நல்ல வளர்ந்த பிளான்ட்டை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்மள்ட்ட எப்போவுமே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டில் வந்துட்டு எந்த செடியும் தானாக வந்துடாது, நானும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி தான் தரேன். ஆனால் எதையுமே பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே கொடுத்துட மாட்டேன். கண்டிப்பாக அதை என்னோடய சாயில், என்னோடய பாட்டிங் மிக்ஸில் போட்டு வளர்த்து அதுக்கப்புறம் தான் கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு பிளான்ட்டு பாருங்கள், இந்த பனித்துளி தெளித்தது போல் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹவுர்த்தியா. இதுவும் பார்த்திங்கன்னா தெரியும், சைடில் பாருங்கள், இங்கே ஒரு பேபி இருக்குது, இங்கே ஒரு பேபி இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு பேபி இருக்குது. ஸோ 3 பேபிஸ் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டு இதுலேயும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்துட்டு வேரிகேட்டட் கேஸ்டீரியா, நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டு. இது எல்லாமே இப்போ தான் பிடுங்கிட்டு வந்தேன். இதை பாருங்கள், இங்கேயும் குட்டி பேபிஸ் இருக்குதா, இங்கேயும் குட்டி பேபிஸ் ரெண்டு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம வைக்கும்போது ஒரு பிளான்ட்டாக தான் இருந்தது, இப்போ எல்லாம் நல்லா க்ரோ ஆகியிருக்கு. அதனால தான் சேல்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு சக்குலண்ட் ஹவுர்த்தியா, இது நல்ல சக்குலன் டைப் தான், ஈஸியாக க்ரோ ஆகக்கூடியது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரூட்டட் பிளான்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ரௌன் ஹவுர்த்தியா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசுன்னு. இந்த ஒன்றே வந்துட்டு 1/2 kg இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் வந்துட்டு வெறும் 100 ருபீஸ்க்கு தரேன், யாராலையுமே தர முடியாது, என்னால் அடித்து சொல்ல முடியும். ஏன்னா இது வந்துட்டு நான் வாங்கி வச்சு ஓனாக வளர்க்குறேன். ப்ளஸ் எனக்கு இது கிடைக்கிறதும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் ஒரு நர்சரியில் பெங்களூரில் கிடைக்கிது. ஸோ இது என்கிட்ட வந்து எப்படி ஒரு 6 மாதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 6 மாதத்தில் நல்லா தண்ணி விட்டு வளர்த்ததில் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த பிளான்ட் வந்து வளர்ந்துருக்கு. சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல மெச்சூர்டு. அந்த பாருங்களேன், தாமரைப்பூ மாதிரி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதோட ஒரு பிளான்ட்டோட வெயிட் மட்டுமே 1/2 kg இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான பிளான்ட்டு. அப்புறம் இது பாருங்கள், க்ரீன் ஹவுர்த்தியா, பியூர் க்ரீன். இது கொஞ்சம் அவ்வளோவா கிடைக்காது, இந்த வெரைட்டி கொஞ்சம் ரேர் தான். வெளியெலாம் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இதுவும் எனக்கு அந்த நர்சரியில் கொஞ்சம் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 2 பீசஸாகவே நான் வந்து இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா பாருங்க, பேபிஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வச்சு வளர்க்குறதுனால நல்ல பேபிஸ் வந்து நம்ம என்னோடய மண்கலவைக்கு நல்லாவே ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு டைகர் டூத் கேக்டஸ். இது வந்து எப்போவுமே உங்களுக்கு காட்டுறது தான். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பிளான்ட்டாகவே எடுத்து வச்சுருக்கேன், ரூட்டட் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்துட்டு பென்சில் ஆலோ. பார்க்கறதுக்கு ரொம்ப நைஸாக இருக்கும், இந்த ரூட்ஸே இல்லை, இந்த தண்டோடு வச்சா கூட நல்லாவே பிடிச்சிக்கும். நல்ல பெரிய பிளான்ட்டு. இந்த பாருங்கள், இப்போ தான் பூத்து, கொஞ்சம் அந்த பூத்துட்ருக்கிற ஸ்டேஜ் தான், தெரியுதுங்களா? மொட்டு
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரூட்டட் பிளான்ட், பெரிய பிளான்ட்டாகவே இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பாருங்கள், வேரிகேட்டட் லிம்மி ஃபோலியா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் கூடவே நிறைய குட்டி குட்டி பிளான்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளான்ட்டு. அப்புறம் இது வந்து கிங் ஹவோர்த்தியா. கிங் ஹவோர்த்தியா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஒரு பிளான்ட்டாக வச்சது தான் நிறைய குட்டி குட்டி பேபிஸ் வந்துடுச்சு. இது பாருங்கள், நான் எப்போவுமே வாங்கி அப்படியே கொடுக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கி என்னோடய பாட்டிங் மிக்ஸில் போட்டுருவேன், அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த் கழித்து தான் அதை எடுப்பேன், அதில் என்ன க்ரோத் இருக்கோ அப்படி தான் நான் கொடுப்பேன். ஸோ பாருங்கள், இதுலேயும் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதே ஹவோர்த்தியாலே இது வந்து மொக்கு போல் இருக்கக்கூடிய டைப்பு. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரூட்டர் பிளான்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், இப்போ தான் மொட்டை எடுத்து வந்துட்டு இருக்கு. இது பாருங்கள், இப்போ தான் மொட்டை எடுக்குது. ஸோ அவங்கள்ட்ட போனதுக்கப்புறம் தான் பூக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் இவங்க வந்துட்டு இந்த வேரிகேட்டட் செடி கேட்டிருந்தாங்க, நம்ம கிவ் அவேல எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து வேரி ப்ரொபகேஷன் போடுறதுலேயே சின்ன ரூட்ஸோட ஒரே ஒரு பிளான்ட் இருந்தது, அந்த அளவுக்கு திக்கெலாம் கிடையாது, சும்மா சின்ன ரூட்ஸோட கொஞ்சம் நைஸான ஸ்டெம் தான். இப்போ தான் லீஃபே எடுத்து வந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து இவங்களுக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் லிம்மி ஃபோலியா ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் லிம்மி ஃபோலியா. ஸோ நல்ல ரூட்டடோட ஒரு நல்ல பிளான்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்டாக இவங்க வந்துட்டு இந்த பிளான்ட் கேட்டிருந்தாங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ வைன் கேட்டிருந்தாங்க. ஸோ எடுத்து வச்சுருக்கேன். ஓ, ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது, வெயில்னால கொஞ்சம் வாடிச்சு, பட் இந்த கார்னர்ஸ்லாம் பாருங்கள் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ இது மட்டும் மண்ணோடு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிட்டுடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.